Hi friends, welcome back to our channel AL Foodology. Video kula porathukku munadi marakama namba channel subscribe pannittu pakkathula irukra bell icon press panni all options select pannikenga. Appo dhaan na podra ella videos oda notification ungalku kedaikum. Instagram la appadi namba page follow pannikenga. Innikku nalla oru superana mutton chops fry recipe dhaan seiya porom. Vaanga eppadi seiyradhun paakalam. Mutton chops fry பண்றதுக்கு mutton chops எடுத்து அத மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இத வேக வைக்கிறதுக்காக இது கூட நான் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து mix பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதல வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கொஞ்சமா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் இது வேகறதுக்காக கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இத எல்லastype ஒண்ணா சேர்த்து mix பண்ணி விட்டுட்டு நம்ம இத ஒரு மூடி போட்டு மூடி வெச்சுக்கலாம் மட்டன் சாப்ஸ் வந்து நல்லா வெந்து வரட்டும் நீங்க குக்கர்ல வைக்கிறதுனாலும் குக்கர்ல வச்சி வேக வெச்சிடுங்க இப்போ இதோட ஃப்ரை பண்றதுக்கு நான் ஒரு pan வெச்சி ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன் oil heat ஆகட்டும் oil heat ஆன பிறகு தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கறேன் சோம்பு புரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ நான் கட் பண்ணி வெச்சிருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கறேன் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம் அது வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்த பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன் இத வதக்கி விட்டுக்கலாம் அதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கிறப்ப கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்ததனால நான் கம்மியா தான் சேர்த்திருக்கேன் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கின பிறகு நம்ம ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கறேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதல மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்குவோம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கறேன் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மட்டன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா சேக்கறப்போ இந்த சாப்ஸ் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் லாஸ்டா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரக தூள் சேர்த்துட்டு இதெல்லastype ஒண்ணா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இத நல்லா வதக்கினா தான் அந்த தூள்ல இருக்கிற ரா ஸ்மெல் வந்து போகும் இத வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்ச மட்டன் சாப்ஸை இதல சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு வெறும் மட்டன் சாப்ஸ் மட்டும் சேர்த்துக்குவோம் தண்ணி அதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இத சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்குவோம் மசாலாவோட இந்த மாதிரி நல்லா இத மசாலாவோட mix பண்ணி விட்டுட்டு நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை இதல சேர்த்துக்கலாம் இப்போ நான் மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கறேன் இதல நான் வேற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்கல ஏனா மட்டன் சாப்ஸ் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு அதனால வெறும் மட்டன் வேக வச்ச தண்ணியை மட்டும் இதல சேர்த்துக்கறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா கலக்கி விட்டுக்குவோம் இத எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா mix பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இத ஒரு மூடி போட்டு மூடி வெச்சுக்கலாம் இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் அதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இத ஓபன் பண்ணிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில இருக்குது இத லைட்டா mix பண்ணி விட்டுட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்கா வரிறதுக்காக அப்படியே ஓபன்லயே வச்சி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து நான் குக்க பண்ணி இருக்கேன் இது கூடவே நான் இடையில லாஸ்டா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு pepper powder சேர்த்திருக்கேன் மட்டன் சாப்ஸ்க்கு pepper powder சேக்கணும் அப்பதான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சேர்த்துட்டு எல்லastype ஒண்ணா நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து குக்க பண்ணிக்கங்க இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நான் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் கழிச்சி நான் கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கறேன் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா போதும் ஏனா அது ஹீட்ல இன்னும் கொஞ்சம் நல்லா திக் ஆயிடும் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கங்க நம்மளோட மட்டன் சாப்ஸ் ஃப்ரை வந்து சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க பார்க்கவே நல்லா டெம்ட்டிங்கா இருக்கு பாருங்க இத இப்போ நான் சர்வ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க நல்லா திக் ஆயி சூப்பரா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க இந்த மட்டன் சாப்ஸ் வந்து நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ghee rice-க்கு சைடு டிஷா செஞ்சிருந்தேன் நல்ல செம்ம டேஸ்டா சூப்பரா இருந்துச்சு நார்மலா பிரியாணிக்கு மட்டன் குழம்புலாம் வச்சா கூட இந்த சைடு டிஷா வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நல்ல ஹெல்தியும் கூட மட்டன் சாப்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி செஞ்சிடலனா கண்டிப்பா செஞ்சு பாருங்க நான் செஞ்ச மாதிரி நல்ல டேஸ்டா இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலில் இது வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.